Hello friends, என்னோட YouTube channel Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். நம்ம இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மென்சுரேஷன் சீரீஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஒன்லி ஃபார்முலாஸ், இந்த ஃபார்முலாஸ்க்காகவே தான் நம்ம இந்த டாப்பிக்கை நம்ம வேண்டாம் அப்படின்னு எலிமினேட் பண்ணுவோம். கரெக்டா அந்த ஃபார்முலாஸை எப்படி நம்ம ஈஸியா புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கிறது தான் நான் சீரீஸ் பை சீரீஸா டிவைட் பண்ணி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் வந்து மென்சுரேஷனோட பேசிக்ஸ். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றதும் என்னோட கண்டிப்பா நீங்க போய் பார்ட் பை பார்ட் வாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன பார்த்திருந்தோம்னா, ஸ்கொயர் கியூப் அதோட ஃபார்முலாஸ் எல்லாம் எப்படி நம்ம மனப்பாடம் பண்ணாம படிக்கிறதுன்னு பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் பார்ட்ல ரெக்டாங்கிள் அண்ட் கியூபாய்டு, தேர்ட் பார்ட்ல ட்ரையாங்கிளோட ட்ரையாங்கிள் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஃபோர் டைப்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு டைப் கீழே வர ஏரியா, பெரிமீட்டர், ஹைட், பேஸ், இதோட ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம தேர்ட் பார்ட்ல பார்த்தோம். இப்போ நம்ம ஃபோர்த் பார்ட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது ப்ரீவியஸ் த்ரீ பார்ட்ஸ் அந்த ஆர்டர்ல நீங்க பார்த்துட்டு வந்தீங்கன்னா மென்சுரேஷன் அப்படிங்கிற டாபிக் அப்பதான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ என்னன்னா, நான் வந்துட்டு குவாட்ரிலேட்டரல் அதாவது 2D ஷேப்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். குவாட்ரிலேட்டரல், ட்ரப்பீசியம், பாரலலோகிராம், ராம்பஸ், இது எல்லாமே வந்துட்டு அது ரிலேட்டடான ஃபார்முலாஸ் எல்லாமே எப்படி ஈஸியா புரிஞ்சு படிக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, சோ குவாட்ரிலேட்டரல் அப்படினா என்ன? ஃபர்ஸ்ட் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா, அந்த குவாட் அப்படிங்கிற வேர்டோட மீனிங் என்னன்னா ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரையாங்கிள் ட்ரை அப்படிங்கிற வேர்டோட மீனிங் வந்து த்ரீ அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி குவாட் அப்படின்னா அதோட மீனிங் என்னன்னா ஃபோர் அர்த்தம். ஸோ குவாட்ரிலேட்டரல் அப்படின்னா ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர், ஒரு ஃபோர் சைடட் ஷேப் அப்படின்னு அர்த்தம். அந்த நாலு சைடுக்குமே எந்த ரிலேஷன்ஷிப்புமே இருக்காது. இந்த ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல், பேரலல், அந்த மாதிரி எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லாம இருந்ததுன்னா அது இப்ப ஃபோர் சைடட் ஃபிகர், நோ ரிலேஷன்ஷிப், அதுதான் வந்து குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு குவாட்ரிலேட்டரல் வரையறேன். ஓகே, ஜஸ்ட் அ மினிட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு குவாட்ரிலேட்டரல் வரைஞ்சிரு, ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர், நோ ரிலேஷன்ஷிப் நான் வரைஞ்சாச்சு. இதை நான் ஏ பி சிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்னர்ஸை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த குவாட்ரிலேட்டரோட மொத்த ஏரியா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயக்னல் வரைஞ்சிக்கலாம். டயக்னல்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ற லைன் பேர் தான் டயக்னல். ஸோ இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், இதையும் எப்படி வேணா கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதையும் இதையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டு இப்போ ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணி இதை நான் டயக்னல் டி அப்படிங்கிற மாதிரி நான் இதை வச்சுக்கிறேன். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ இதோட ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் பார்த்தோன்னே உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ்? இதோட மொத்த ஏரியா, மொத்த ஏரியானா இதோட மொத்த பரப்பளவை நம்ம எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த டயக்னல் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணுதா. ஸோ இந்த ட்ரையாங்கிள் தனியா, இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ட்ரையாங்கிள்கான ஏரியா நமக்கே தெரியும். ஸோ இந்த ட்ரையாங்கிள்கான ஏரியா, இந்த ட்ரையாங்கிள்கான ஏரியாவையும் தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டா இந்த மொத்த குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கிடைச்சிருமா? அவ்வளவுதான். ஸோ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் வந்து ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ், டயக்னல் ரெண்டு டிவைட் பண்ணது இல்ல, அந்த ரெண்டா டிவைட் பண்ற ட்ரையாங்கிளோட ஏரியா தான் மொத்த ரெண்டே ஆட் பண்ணிட்டா அதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். ஸோ ஏரியா இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க ட்ரையாங்கிள், இப்ப வந்து ட்ரையாங்கிள் ஏடிபி ஆர் ஏபிடின்னு எடுத்துக்கலாமா? ட்ரையாங்கிள் ஏபிடி பிளஸ் இந்த ட்ரையாங்கிள் வந்துட்டு ட்ரையாங்கிள் பிசிடி, ட்ரையாங்கிள் பிசிடின்னு எடுத்துக்கலாமா? ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், கரெக்டா? ஸோ எதை நம்ம பேஸ்ன்னு வச்சுக்கலாம், எதை ஹைட்னு வச்சுக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹைட் அப்படிங்கிறதுனா நம்ம உங்களுக்கு ட்ரையாங்கிள் வீடியோலயே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், ரெண்டு சைட்ஸ் போய் இப்படி சேருது இல்ல, அந்த சேர்ற இடத்த நம்ம வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். வேர்டெக்ஸ்ல இருந்து பேஸுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன், ஒரு ரைட் ஆங்கிள் வர மாதிரி ஒரு லைன் அந்த பேஸோட மிடிலுக்கு வரைகிறது தான் நம்ம வந்துட்டு ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இது இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் எதுனா இதுதான் பேஸ் னு வெச்சுக்கோங்க. பேஸ் வந்து டயகனல் D. சோ இத நம்ம இது பேஸ் னு எடுத்துக்கிட்டோம்னா வெர்டெக்ஸ் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் A தான் வெர்டெக்ஸ். அதுதானே ரெண்டு சைடு வந்து சேர்ற இடம். சோ இதுல இருந்து ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் அப்படியே மிடில் ஆஃப் தி இதுக்கு போறது. சோ இத வந்து நான் ஹைட் 1 னு வெச்சுக்கறேன். அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து D, இதுல இருந்து இதை வந்து நான் ஹைட் 2 வச்சுக்கிறேன். இது ஹைட் 1, இது ஹைட் 2 வச்சுக்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்ப நம்ம வந்துட்டு டேரக்டா இப்போ நம்ம போ நம்ம ட்ரையாங்கிள் ஏபிடியோட ஃபார்முலா என்னது? ட்ரையாங்கிளோட ஃபார்முலாங்கிறது ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட். ஸோ பேஸ் பேஸை வந்து நம்ம டின்னு வச்சுக்கோம், டயக்னல் டி இன்டூ ஹைட், ஹைட் வந்து ஹச் 1 பிளஸ் ட்ரையாங்கிள் இதுக்கு வந்துட்டு இதுக்கும் பேஸ் அதே தான் டயக்னல் டி இன்டூ இதோட ஹைட் என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹச் 2, அதாவது ஆஃப் பிஹெச் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பிஹெச் தான் ஃபார்முலா. அதில் பேஸ் அப்படிங்கிறது டயக்னல், ஹைட் அப்படிங்கிறது இந்த ட்ரையாங்கிளில் ஹச் 1, இந்த ட்ரையாங்கிளில் ஹச் 2 எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம காமனாக எடுத்துருக்கிறது ஆஃப் டியை காமனாக எடுத்துக்கிட்டோம்னா ஹச் 1 பிளஸ் ஹச் 2. ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏரியா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் டி இன்டூ ஹச் 1, டி ஃபார் டயக்னல், ஹைட் இஸ் ஃபார் ஹைட், ஹச் இஸ் ஃபார் ஹைட்,
H1 plus H2 square units. அதுதான் இதுடைய formula. Okayங்களா friends. If suppose உங்களுடைய examல வந்துட்டு இந்த diagonal குடுக்கல, height குடுக்கல, அந்த மாதிரி இந்த மாதிரி terms எதுவும் குடுக்காம கொடுத்திருந்தாங்க. அப்படி குடுக்காம கொடுத்திருந்தாங்க. இந்த ரெண்டு அவங்களே divide பண்ணி ரெண்டு triangleோட டேட்டாவை தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. சோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அது என்ன triangle அப்படிங்கறது, அதுக்கு தான் நான் உங்களுக்கு ப்ரீவியஸா எல்லா வீடியோவும் கரெக்டா பாத்துட்டு வாங்கன்னு அதுக்கு தான் சொல்றேன். ட்ரையாங்கிள் வீடியோல 4 டைப் இருக்கு. சோ அந்த டைப்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் குவாட்ரிலேட்டரல் உங்களால அட்டன் பண்ண முடியும். புரியுதா? சோ இப்போ உங்களுக்கு குவாட்ரிலேட்டரல் இருக்கு, அதுல இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளோட டேட்டாவை தனித்தனியா கொடுத்திருக்காங்கன்னா அந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபர்ஸ்ட் என்ன ட்ரையாங்கிள்னு கண்டுபிடிங்க, அதோட ஏரியா ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். புரியுதுங்களா? பட் இந்த இந்த மீனிங், இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க எவ்வளவு ஃபார்முலாஸ் படிச்சுட்டு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆனா இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் க்வெஸ்சன்ஸ் எப்படி ட்விஸ்டடா கொடுத்திருந்தாலும் உங்களால அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபார்முலா எல்லாம் மகிழ்ச்சிட்டு போயிடுறீங்க. டி தெரியும், டினா டி ஃபார் டயகனல், ஹெச் ஃபார் ஹைட் படிச்சுட்டு போறீங்க. ஆனா உங்களுக்கு டயகனலும் கொடுக்கல, ஹைட்டும் கொடுக்கல. ஆனா இந்த ட்ரையாங்கிளோட இந்த சைடும் இந்த சைடும் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி சில டேட்டாஸ், அந்த மாதிரி இந்த ட்ரையாங்கிள் இந்த ஹைட்டும் இதுவும் இந்த மாதிரி சில டேட்டாஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது என்ன ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு நான் என்ன ஏரியாவோட ஃபார்முலா அப்ளை பண்ணணும், இந்த மாதிரி பேசிக்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்டரல் உங்களுக்கு சம் வந்து அட்டன் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனாலதான் எப்பவுமே பேசிக்ஸ் தரமா நம்ம இருக்கணும். எப்பவுமே இந்த டாபிக் நான் முடிக்கணும்னு நினைக்க கூடாது. இந்த டாபிக்கோட பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அப்பதான் நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல நல்ல ஃபாஸ்டா முன்னுக்கு வர முடியும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். சோ இப்ப ஏரியாவோட ஃபார்முலா வந்துட்டு இதுதான். ஓகேங்களா? ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல். பெரிமீட்டர்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பெரிமீட்டர்ங்கிறது ஒண்ணுமே இல்ல, சுற்றளவு, அந்த பார்டரா நம்ம அப்படியே ஆட் பண்றதுதான் பெரிமீட்டர். பார்டர்ங்கிறது இந்த இந்த சைடு இந்த நாலு சைடு ஆட் பண்ணிட்டா அதுதான் பெரிமீட்டர். சோ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ, அவ்வளவுதான், அதுதான் வந்துட்டு பெரிமீட்டர். உங்களுக்கு சைடு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு பெரிமீட்டர். பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு இவ்வளவு யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ ஏரியா அப்படிங்கிறது ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஆட் பண்றது. உங்களுக்கு ஹைட்டும் டயகனலும் கொடுத்திருந்தாங்கன்னா இதுதான் ஃபார்முலா, இல்லைனா அந்த ஏரியாவை சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. பெரிமீட்டர்ங்கிறது சுற்றளவு, அந்த பார்டர், அந்த பார்டர் லைன்ஸ் அப்படியே ஆட் பண்ணி அதுல கொடுத்துருக்க மெஷர்மெண்ட் ஆட் பண்ணா அதுதான் பெரிமீட்டர், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பாரலலோகிராம் பாக்கலாமா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பேரலலோகிராம் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஜென்ரலாகவே எப்படி க்வெஸ்சன்ஸ் கொடுப்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது பேரலலோகிராம் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர்னு சொல்லிட்டு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு கூட நீங்க அதில் என்ன ஃபிகர் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கிறது நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கா எல்லாத்தோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் உங்களுக்கு எல்லா சீரீஸையும் முடிச்ச உடனே அதுவே நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவா நான் போடுறேன். எல்லாத்துடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஃபார்முலா எல்லாமே ஒரு தனி வீடியோவை போட்டு நான் உங்களுக்கு ஒரு PDF ரெடி பண்ணி தரேன். பட் எல்லா வீடியோஸும் முடிஞ்ச நான் கண்டிப்பா அது கொடுக்கிறேன். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் இப்போ பாரலலோகிராமோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா பாரலலோகிராம் அப்படிங்கிறது ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர் தான். பட் அதுக்கு இந்த ஃபோர் சைடட் ஃபிகருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னா ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்மே பாரலலா இருக்கும், ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ்மே பாரலலா இருக்கும், ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். அப்புறம் வந்துட்டு இப்போ நம்ம டயகனல் வரையறோம்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். டயகனல்னா என்னது? ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸ் கனெக்ட் பண்ற லைன். ஒரு டயகனல் வரைஞ்சோம்னா அந்த டயகனல் வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிள் என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நமக்கு டயகனல் ஹைட் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு டயகனல் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இந்த டயகனல், இப்ப இந்த டயகனலையும் வரையறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரெண்டு டயகனலோடைய லென்த்தும் ஒரே மெஷர்மெண்ட்ல இருக்கிற அந்த டயகனல்ஸ் ஆர் நாட் ஈக்குவல். அதுதான் ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். அந்த மாதிரி அதுதான் ஒரு மேஜர் டிஃபரன்ஸ். ரெக்டாங்கிளுக்கும் பேரலோகிராமுக்கும் இருக்கிற பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டயகனல், ரெண்டு டயகனல் பாசிபிள் தானே, ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸ் இருக்குன்னா ரெண்டு டயகனல் பாசிபிள், அந்த ரெண்டு டயகனலோட லென்த்தும் சேமா இருக்காது. அதுதான் ரெக்டாங்கிளுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மித்தபடி எல்லாமே சேதான், பேரலல், ரெண்டு சைட்ஸும் பேரலா இருக்கும், ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலா இருக்கும். ஸோ ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் பேரலா இருக்கும், ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். டயகனல் வந்துட்டு ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸா கட் பண்ணணும். நீங்க எந்த ட்ரையாங்கிள் வந்தாலும் சரி, இந்த ட்ரையாங்கிள் வந்தாலும் சரி, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் சேமா இருக்கும். ஈக்குவல் ட்ரையாங்கிளா கட் பண்ணனும், அதோட மீனிங் அதுதான். ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் வந்து சேமா இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். சோ அதுதான் இதோட பேசிக் ஆன இது. அதுக்குள்ள பெரிய டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா டயகனலோட லென்த், ரெண்டு டயகனலோட லென்த்துமே வந்துட்டு வேற வேறயா இருக்கும், சேமா இருக்காது, பட் ரெக்டாங்கிள் சேமா இருக்கும். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே, சோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜரா நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. அது மாதிரி நான் அந்த ரெக்டாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு கார்னர்ஸுமே உங்களுக்கு ரைட் ஆங்கிள் மேக் பண்ணும். பட் பேரலோகிராம்ல அந்த ரைட் ஆங்கிள்ங்கிற கான்செப்ட் வராது.
ரைட் ஆங்கிள்ங்கிறத மேக் பண்ணாது. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அண்ட் தென் பேரலல் அப்படின்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கோம் நான் அப்படின்னு நம்புறேன். தெரியாதவங்களுக்கு நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பேரலல்னா என்னென்ன ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ ரெண்டு லைன் வரைகிறோம்னா ரெண்டு லைன்குள்ள இன்டர்வல், இந்த கேப் வந்துட்டு சேம் மெஷர்மெண்ட்டாக இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம பேரலல் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனாக வரையணும்னு இல்லை, இப்படி வரைஞ்சாலும் இப்போ நான் இப்படி வரைஞ்சிருக்கேன்னா இதுக்குள்ள கேப் எந்த எண்டில் நீங்கள் போய் பார்த்தாலும் அதுக்குள்ள கேப் வந்து சேமாக இருக்கணும், அதுதான் நம்ம பேரலல்னு சொல்கிறது. நான் இப்படியும் வரையலாம், இப்படியும் வரையலாம், எப்படி வேணா வரையலாம். இப்படி வரைஞ்சேன்னா புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸ்ட்ரெயிட் லைன் தான் இப்படி வரைகிறேன் அப்படின்னா பேரலல்னா ஒரே இது இருக்கணும், லைட்டா இப்ப இப்படி இப்படி வரைகிறேன், இது லைட்டா இப்படி கோண அடிச்சுன்னா கூட இது வந்து பேரலல் லைன்ஸ் கிடையாது. புரியுதுங்களா? மொத்த இங்க வந்து சேம் மெஷர்மெண்டா இருக்கு, இங்க போகும்போது அந்த கேப் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. பேரலல்னா எவ்வளவு நீளமா இருந்தாலும் சரி அது ரெண்டு லைன்ஸ்க்கும் உள்ள கேப் சேமா இருக்குன்னா அது பேர் தான் பேரலல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா நம்மளோட ரயில்வே டிராக். ரயில்வே டிராக் ரெண்டு இது இருக்குன்னா, ரெண்டு லைனுக்கு இருக்குன்னா ரெண்டு லைனும் எப்பவுமே பேரலலா தான் இருக்கும். அதுதான் நம்ம வந்துட்டு ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷனா அதை சொல்லலாம். ஓகேங்களா? இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸ் இது ரெண்டுக்குள்ள கேப் எடுத்துட்டீங்கன்னா சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டு ஆப்போசிட் சைட்ஸும் பேரலா இருக்குன்னா ரெண்டுக்கும் உள்ள கேப்பும் சேமா இருக்கு. அதான் அதுவே பேசிக் மீனிங். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ இப்போ இந்த பாரலலோகிராம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாரலலோகிராமோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இந்த பாரலலோகிராம் இப்போ வரைஞ்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ், இங்க இந்த இதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்கலாம், இதை நம்ம ஹைட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த லைனை நான் ஹைட் அப்படின்னு எடுத்திருக்கேன், இதெல்லாம் விட்டுருங்க, இந்த லைனை நான் ஹைட்னு எடுத்திருக்கேன். ஃபைன். ஓகே, இது வந்து பேஸ் அப்படின்னு எடுத்துக்கு. ஸோ இதை ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலன்னா ஒரே ஒரு சின்ன இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிளை அப்படியே கட் பண்ணி நான் இந்த சைடில் ஜாயின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட்டுருங்க, இதை அப்படியே ஜாயின் பண்ணி கட் பண்ணால் இப்போ இதை பார்க்கறதுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? ஸோ பாரலலோகிராம் இஸ் ஆல்மோஸ்ட் ரெக்டாங்கிள். என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்? டயக்னல் ரெண்டு டயக்னல் இருக்குன்னா அந்த டயக்னலோட லென்த் மட்டும் தான் வித்தியாசமாக மாறும் அப்படின்னு படிச்சோம், கரெக்டாக? ஸோ ஒரு சும்மா ஒரு விஷுவலைசேஷனுக்காக தான் நான் சொல்கிறேன். இதை கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கா? ஸோ ரெக்டாங்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலாவோ அதே ஃபார்முலா. அது ரெக்டாங்கிளோட ஏரியா என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெட், கரெக்டாக? நம்ம கீழே இருக்கிறத லென்த்னு வச்சிருப்போம், இந்த இதை வந்து பிரெட்னு வச்சிருப்போம். நம்ம இந்த கீழே இருக்கிறத பேஸ்ன்னு பாரலலோகிராமில் வைக்கிறோம், இதை நம்ம ஹைட்னு வைக்கிறோம். ஸோ ஏரியா பெரிமீட்டர் AB plus BC plus CD plus DA units, அவ்வளோதான். எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வருதோ ஃபைனலாக என்ன யூனிட்டோ அந்த யூனிட்டும் நீங்கள் போட்டுருணும். பட் ஏரியானா ஸ்கொயர் யூனிட், ஸ்கொயர்னா மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர்னு முடியும், சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு முடியும், மில்லிமீட்டர்னா மில்லிமீட்டர் ஸ்கொயர்னு முடியும். அந்த யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மென்சுரேஷனில். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பேரலலோகிராம்னா இவ்வளோதான். ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நான் சொன்ன சொல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைப்புக்கு போகலாம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ராம்பஸ். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்? பேரலலோகிராம் பார்த்தோமா? பேரலலோகிராம் அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிளில் வர எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வரும். என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா ரெக்டாங்கிளில் டயக்னல்ஸ், ரெண்டு டயக்னல் வரைஞ்சோம்னா ரெண்டு டயக்னலோட லென்த்து சேமாக இருக்கும், ஆனால் பேரலலோகிராமில் டயக்னலோட லென்த்து சேமாக இருக்காதுன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ராம்பஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்கொயரோட இன்னொரு வெர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸ்கொயரில் நமக்கு என்னது எல்லா சைட்ஸுமே ஈக்குவல், அதே மாதிரி தான் ராம்பஸ்லேயும் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். அப்புறம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல், எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஆப்போசிட் சைடு, இந்த சைடும் இதுதான் ஆப்போசிட் சைடு, இது ஒரு சைடு இது ஒரு சைடு, ரெண்டு ஆப்போசிட் சைடும் பேரலலாக இருக்கு. பேரலில் எனது ரெண்டு லைனுக்குள்ள கேப் சேமாக இருக்கும், இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடும் பேரலலாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு டயக்னல்ஸ், டயக்னல்ங்கிறது என்னது ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணுறது இல்லை, ரெண்டு ஆப்போசிட் கார்னர்ஸை கனெக்ட் பண்ணுறது இல்லை, அந்த டயக்னல் வந்துட்டு மீட் ஆகும்ல, அந்த கட் பண்ணுற பாயிண்ட் வந்துட்டு 90 degrees மேக் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த இடம், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸு? இது வந்து 90 degrees மேக் பண்ணும். டயக்னல்ஸ் மீட் ஆகும்போது தே மேக் அன் ஆங்கிள், இந்த இன்டர்செக்ஷன் இடத்துல வந்து அவங்க 90 degrees மேக் பண்ணும் அப்படின்னு சொல்லிங்களா? இன்னொன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக பண்ணுன்னா டயக்னல்ஸ் வந்து சேம் லென்த் கிடையாது. அதுதான் ஸ்கொயருக்கும் இந்த ராம்பஸ்க்கும் உள்ள ஒரு பெரிய டிஃபரன்ஸ். டயக்னல் வந்துட்டு ஸ்கொயரில் எடுத்துட்டுனா ரெண்டு டயக்னலுமே சேம் லென்த்தாக தான் இருக்கும், பட் ராம்பஸில் டயக்னல் வந்து சேம் லென்த்தாக இருக்காது. ஆல் சைட்ஸ் அரைக்கும், அதாவது ஸ்கொயரில் இருக்கிற எல்லா ப்ராப்ளமும் வரும். என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னா ரெண்டு டயக்னலோட லென்த்துமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுதான் ராம்பஸ்க்கும் ஸ்கொயருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ ராம்பஸ்
ஏரியா கண்டுபிடிக்கணும். இப்ப ராம்பஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, இப்ப இந்த டயகனல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டயகனல் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளா கண்டு டிவைட் ஆகுதா, அதே மாதிரி இந்த இந்த ரெண்டு டயகனலையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணுதா, எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள், நாலு ஈக்குவல் ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணும். ஒரே ஒரு டயகனல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரெண்டு ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணணும் நீங்க சொல்லிக்கலாம். எல்லாமே எல்லாத்தோட ஏரியாவுமே சேமா தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏரியா ஆஃப் ராம்பஸ் கண்டுபிடிக்க போறோம். நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த டாப் ட்ரையாங்கிள் அண்ட் பாட்டம் ட்ரையாங்கிளோட ஏரியாவை கண்டுபிடிச்சு ரெண்டையும் ஆட் பண்ணிட்ட ஏரியா ஆஃப் ராம்பஸ் கிடைச்சிருமா, அதுதான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி பிளஸ் ட்ரையாங்கிள் ஏடிசி, இது ரெண்டோட ஏரியாவை கண்டுபிடிச்சா ஏரியா ஆஃப் ராம்பஸ் கிடைச்சிடும். ஓகேங்களா, நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இது இந்த டயகனல டி ஒன்னு வச்சுக்கிறேன், இந்த டயகனல டி டூன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்ங்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட்டா, ஃபைன். ஸோ ஆஃப் இன்டூ பேஸ் இன்டூ ஹைட், பேஸ் அப்படிங்கிறது என்னன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டி டூ, கரெக்டா, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் எதுனா டி டூ. ஹைட்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன், இந்த மொத்த டயகனல் தான் நான் டி ஒன்னு போட்டுக்கிறேன், நமக்கு தேவை இந்த பார்ட் மட்டும் தான். அப்ப நான் டி ஒன் பை டூன்னு எடுத்துக்கலாமா, சோ இன்டூ டி ஒன் பை டூ பிளஸ் ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கோங்களேன், ட்ரையாங்கிள் ஏடிசி எடுத்துக்கிட்டீங்கனாலும் இதே தான் வரப்போகுது, அதோட பேஸும் டி டூ தான். இந்த ஹைட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவும் டி ஒன் பை டூ தான் வரும். ஸோ பேஸுங்கிறது ஆஃப் இன்டூ டி டூ இன்டூ டி ஒன் பை டூ அப்படிங்கறத வரும். கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டயகனல்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ராம்பஸோட ஏரியா கேட்கறாங்க அப்படின்னா ஆஃப் டி ஒன் டி டூ அப்படிங்கறத அதோடய ஃபார்முலா. இல்லை உங்களுக்கு டயகனல் கொடுக்கல, மேபி இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க, இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க, ஹைட் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு ட்ரையாங்கிளை நீங்க டிவைட் பண்ணி ரெண்டு ட்ரையாங்கிளை நீங்க ஏரியா தனித்தனியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணிட்டா என்ன வருதோ இருக்கிற டேட்டா வச்சு நம்மளா ஃபார்ம் பண்ணிக்கணும், அதுக்கு நமக்கு கான்செப்ட் தெரியணும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் இந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவும் ஆட் பண்ண நமக்கு கிடைச்சிட போகுது, ஆரல்ஸ் இந்த நாலு ட்ரையாங்கிளோட ஏரியாவை நீங்க ஆட் பண்ணாலும் ஏரியா ஆஃப் ராம்பஸ் கிடைச்சிட போகுது. சப்போஸ் உங்க டயக்னல்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா ஈஸியா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, ஆஃப் இன்டூ டி ஒன் இன்டூ டி டூ, அவ்வளவுதான். பெரிமீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றளவு பார்டர்ல இருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணா பெரிமீட்டர். சோ பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏபி பிளஸ் பிசி, எல்லாத்தோட ஆட் பண்ணும், எல்லா சைடுமே ஈக்குவல், சோ ஏ பிளஸ் ஏ பிளஸ் ஏ, சோ பெரிமீட்டர் அப்படிங்கிறது 4a யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சோ சிம்பிள். சோ ராம்பஸோட ஃபார்முலாஸ் எல்லாமே பார்த்துட்டோம், அதோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸும் தெரியும், ரெண்டு டயக்னல் சேர்ந்துச்சுன்னா நாலு ஈக்குவல் ட்ரையாங்கிளா டிவைட் ஆகுங்கிறதையும் மறக்காம எழுதி வச்சுக்கோங்க. ஒரு டயக்னல் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளா டிவைட் ஆகும், ஈக்குவல் ட்ரையாங்கிள்னா உங்களுக்கு ஈக்குவல் ஏரியா உள்ள ட்ரையாங்கிளா டிவைட் பண்ணுங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுதான் உங்களுக்கு சம்ஸ்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லாஸ்ட் ஸ்டெப் ட்ரப்பீசியம் பாத்துடலாம், 2D ஷேப் உடைய லாஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம ட்ரப்பீசியம் பாக்கலாம். ட்ரப்பீசியம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, அதுவுமே ஒரு ஃபோர் சைடட் ஃபிகர் தான். அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு சைட்ஸ் வந்து கண்டிப்பாக பேரலா இருக்கும், ரெண்டு சைட்ஸ் கண்டிப்பாக பேரலா இருக்காது, அது பேரு தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரப்பீசியம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ட்ரப்பீசியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் ஒரு ட்ரப்பீசியம், இந்த ரெண்டு சைடும் பேரலா இருக்கு, பட் இந்த ரெண்டு சைடும் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேரல் இல்ல, பேரல்னா உங்களுக்கு என்ன சொன்னேன், சேம் கேப் த்ரூ அவுட் இருக்கணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கேப் கம்மியா இருக்கு, பட் இங்க போக அதிகமா இருக்கு, இப்படி போயிருக்கு, சோ பேரலாம் அது கிடையாது, கரெக்ட் தானே ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்ப இந்த ரெண்டு லேயரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு வரைஞ்சாலுமே சரி இந்த ரெண்டு கேப் சேமா தான் இருக்கும், அதுதான் பேரல், கரெக்டா. ட்ரப்பீசியமோட ப்ராப்பர்ட்டி வந்து டூ சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் டூ சைட்ஸ் ஆர் நாட் பேரலல், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இன்னொன்னு ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது டூ சைட்ஸ் பேரலல்னு சொன்னேன், டூ சைட்ஸ் நாட் பேரலல்னு சொன்னல, டூ சைட்ஸ் நாட் பேரலல்னு இருக்கும்ல, அந்த நாட் பேரலல் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல இருந்ததுன்னா அது பேர் என்ன அப்படின்னா ஐசோசெலஸ் ட்ரப்பீசியம். ஓகேங்களா, ஐசோசெலஸ், இதுவும் நீங்க ரொம்ப ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டியது
நிறைய காம்பரேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதுவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஐசோசெல்ஸ் ட்ராபீசியம்னா ரெண்டு நாட் பேரலல் சைட்ஸ், புரியுதுங்களா? இது ரெண்டு தான் நாட் பேரலல். இப்ப இது 5 சென்டிமீட்டர் இருக்குன்னா இதுவும் 5 சென்டிமீட்டர் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அது பேர் ஐசோசெல்ஸ் ட்ராபீசியம். இது ரொம்ப ரொம்ப பேசிக், புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், ஓகே. சோ இப்ப இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா, யூஸ்வலா உங்களோட எக்ஸாம்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, பேரலல் சைட்ஸ் இருக்குல்ல அதோட மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. நான் இதை ஏன்னு வச்சுக்கிறேன், நான் இதை பின்னு வச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஹைட் அப்படிங்கறது ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல நான் கீழே இந்த லைன் ஜாயின் பண்ணிருக்கேன், எனக்கு triangle ABD, triangle ABD plus triangle BCD plus triangle BCD உடைய ஏரியாவை நான் ஆட் பண்ண போறேன், அவ்வளவுதான். சோ ட்ரையாங்கிள் ஏபிடி அப்படிங்கறத எடுத்துக்கிட்டீங்கன்னா, ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட், கரெக்டா? சோ இந்த பேஸ் அப்படிங்கறத நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ரெண்டு பேரலல் சைட தான் நம்ம யூஸ்வலா கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னல, இதை ஏ நான் பின்னு வச்சுக்கிறேன். சோ இது வேனா இதோட பேஸ் வந்து ஏ, ஹைட் வந்து ஹச், கரெக்டா? சோ ஆஃப் இன்டு பேஸ்ங்கிறது ஏ, ஹைட்ங்கிறது ஹச், பிளஸ் ட்ரையாங்கிள் பிசிடி எடுத்துக்கோங்க. பிசிடி எடுத்துக்கிட்டீங்கன்னா இதோட பேஸ் வந்து பி வச்சுக்கலாமா, பட் ஹைட் என்னவா இருக்கும் அப்படிங்கறது இப்ப உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதா? இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ் வந்து நான் அந்த பின்னு வச்சுக்கலாம், பட் ஹைட்ங்கிறது என்னவா வச்சுக்கலாம்னா இந்த ஹச் தான் இதுக்கும் ஹைட் ஆகும். எப்படின்னு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஹைட் அப்படி இது இந்த இது அப்படியே நீங்க இங்க எடுத்துட்டு வாங்களேன். இந்த ஹைட்டை நீங்க இப்ப இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரையாங்கிள் அப்படியே நீங்க இந்த சைடு தூக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த ட்ரையாங்கிள் தான் இந்த இடத்துல வரப்போகுது. இந்த ட்ரையாங்கிள், அதாவது இந்த ஏ ஹச், இந்த குட்டி பாட்டை நான் இங்க எடுத்துட்டு வந்தேனா அதே தான் இங்க வரப்போகுது. சோ இப்ப நான் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன்னா அதோட ஹைட்டும் அதுவாத்தான் இருக்கும். இந்த ஹைட் என்ன இருக்கோ அதே ஹைட் தான் இந்த ஹைட்டோட ட்ரையாங்கிளும், ரெண்டு ஹைட்டோட ட்ரையாங்கிளும் சேமா தான் இருக்கும். நான் இந்த பாட்டை நான் இங்க கட் பண்ணி கொண்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹைட் தான் இங்கேயும் இருக்கும். சோ இதோட ஹைட்டுமே ஹச் தான், இதோட பேஸ் வந்து பி, இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் வந்து பி, ஹைட் வந்து ஹச். சோ ஆஃப் இன்டு B into H. So, நான் இதுல ஆஃப் ஹச் காமனா எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஏ பிளஸ் பி, இதுதான் ஃபார்முலா. ஆஃப் இன்டு ஹைட் இன்டு ஏ பிளஸ் பி. ஏ பி அப்படிங்கறது ரெண்டு பேரலல் சைட்ஸ் உடைய மெஷர்மெண்ட், அவ்வளவுதான். ரெண்டு பேரலல் சைட், இதுக்கு இது ஏ இது பி, அதுதான் ஏ பிளஸ் பி, ஸ்கொயர் யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ ஏரியா ஆஃப் ட்ரபீசியம் அப்படிங்கறது ஆஃப் இன்டு ஹச் இன்டு ஏ பிளஸ் பி. நெக்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பெரிமீட்டர். பெரிமீட்டர்னா சுற்றளவு ஆர் பார்டர் அப்படின்னு சொல்லலாம். சோ பெரிமீட்டர்ங்கிறது இந்த மெஷர்மெண்ட் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டிஏ யூனிட்ஸ், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதுதான் பெரிமீட்டரோட ஃபார்முலா, ரொம்ப ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைன், சோ நான் உங்களுக்கு 2D ஷேப்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன். சோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன பார்த்தோம்னா, குவாட்ரிலேட்டரல் பார்த்தோம், பேரலோகிராம் பார்த்தோம், ராம்பஸ் பார்த்தோம், ட்ரபீசியம் பார்த்தோம். இன்னொரு வாட்டி நீங்க குவிக்கா கூட ஒன் டைம் வீடியோ பாத்துக்கோங்க, ஒரு தரமான ஒரு கான்செப்ட் கொண்டு வாங்க. குவாட்ரிலேட்டரல்னா 4-sided ஃபிகர் வித் நோ ரிலேஷன்ஷிப். சோ அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் கண்டுபிடிச்சு அதோட ஏரியா ஆட் பண்ணா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாரலலோகிராம்ங்கிறது ரெக்டாங்கிளோட அதே வெர்ஷன் தான். ரெக்டாங்கிள்ல வர எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வரும். என்ன பெரிய டிஃபரன்ஸ்னா டயகனல் லெந்த் டிஃபரெண்டா இருக்கும், அதுதான். நெக்ஸ்ட் அதே மாதிரிதான் ராம்பஸும் ஸ்கொயரோட எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வரும், டயகனல் லெந்த் வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லாஸ்டா பார்த்தது ட்ரபீசியம். ட்ரபீசியம்னா 2 sides பேரலா இருக்கும், 2 sides நாட் பேரலா இருக்கும், அதுதான் அதோடைய பேசிக் டெபினேஷன். இந்த 2 sides நாட் பேரலா இருக்குல்ல, பேரலா இல்லாத ரெண்டு சைடும் ஈக்குவல் மெஷர்மெண்ட்ல இருந்ததுன்னா அது பேர் ஐசோசெல்ஸ் ட்ரபீசியம். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் அந்த ஃபிகர் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்க, ட்ரபீசியம்னா ரெண்டு பேரலல் சைட தான் நான் ஏபின்னு எடுத்திருக்கேன், சோ ஆஃப் இன்டூ ஹச் இன்டூ ஏ பிளஸ், இந்த மாதிரி பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியா நம்ம ஃபார்முலாஸ் வந்து நமக்கு மைண்ட்ல வந்துடும், அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் நான் இன்னும் முடிக்காத ஒன்னே ஒண்ணு, சர்க்கிள் முடிக்கல, அதுதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். 2D ஷேப்ல சர்க்கிள் முடிக்கல. நெக்ஸ்ட் நம்ம 3D ஷேப்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நான் கவர் பண்றேன், ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.